ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிப்பறையில் ஏழு மாதத்தில் குறைப்பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை சடலமாக கண்டெடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சந்திரசேகரன் இணைப்பில் இருக்கிறார். சந்திரசேகரன், வணக்கம். விரிவான தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அரசு மருத்துவமனை உள்ளது. இவ்வளாகத்தில் உள்ள கழிப்பறையில் ஏழு மாத ஆண்கரு குழந்தை இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேகம் நிறைந்த குழப்பமான கேள்விகளையும் பல அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் விவரம் என்னவென்றால், பரமக்குடி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மகப்பேறு சிகிச்சை பிரிவுக்கு எதிரே பொதுமக்கள் பயன்படுத்தும் கழிப்பறை ஒன்று உள்ளது. இங்கு வழக்கம் போன்று தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்ய வந்துள்ளனர். அப்போது அங்கே குறைப்பிரசவமான சுமார் ஏழு மாத ஆண்கரு குழந்தை இறந்த நிலையில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து சுகாதார பணியாளர்கள் சிசுவை பரிசோதனை செய்து பார்த்ததில் சிசு இறந்த நிலையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தலைமை மருத்துவர் பொறுப்பாளர் டாக்டர் முத்தரசன் அளித்த புகாரின் பேரில் குறைப்பிரசவத்தில் பிறந்த கருக்குழந்தையை வீசி சென்றவள் யார், என்ன காரணம் என்பது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பரமக்குடியினர் காவல் நிலைய போலீசார் மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளின் அடிப்படையிலும் ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.